இரண்டில் ஒன்று. இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 21:8. முன்னாள் அமெரிக்க அதிபரான ரொனால்ட் ரீகன் வாழ்க்கையில் தீர்மானங்களை எடுப்பதில் பெரிய பாடம் ஒன்றை சிறுவயதிலேயே கற்றுக்கொண்டார். அவரது அத்தை செருப்பு கடைக்கு சென்று அவருக்கு காலணி ஒன்று செய்ய சொன்னார்கள். செருப்பு செய்பவர் ரீகனிடம், உனக்கு சதுரமான முன்பக்கம் உள்ள ஷூ வேண்டுமா, வளைவான முன்பக்கம் வேண்டுமா என்று கேட்டார். குழம்பிய ரீகனுக்கு 1 அல்லது 2 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டது. சில நாட்களுக்கு பின் செருப்பு செய்பவர் முடிவு செய்து விட்டாயா என்று ரீகனிடம் கேட்டார். இன்னும் முடிவு செய்யவில்லையே என்றான் சிறுவன் ரீகன். ஷூக்கள் வீட்டுக்கு வந்த பின்பு ரீகனுக்கு ஒரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. அவரது ஷூக்களில் 1 சதுர முகப்புடனும் அடுத்தது வளைந்த முகப்புடனும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் எனது ஷூக்களை பார்க்கும்போதும் ஒரு பாடத்தை திரும்ப திரும்ப கற்றுக்கொண்டேன். உனக்காக நீ தீர்மானம் செய்யாவிட்டால் இன்னொருவர் உனக்காக தீர்மானம் எடுப்பார். நமக்கு முன்பாக கடவுள் உயிர் தரும் வழியையும் மரண வழியையும் வைத்து நம் கையில் தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆதாம் ஏவாளின் சம்பவம் நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்றது. இஸ்ரவேலரின் வரலாறு நமக்கு பாடமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்மை அடிமைகளாக நடத்தாமல் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கும்படி நமக்கு மதிப்பு தந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. நானே வழி என்ற இயேசுவை நம் சொந்தமாக்கி கொண்டால் நானே ஜீவன் என்று சொன்ன அவரே நம்மை நடத்தி செல்வார். சிந்தனை: எனக்காக நான் தீர்மானம் எடுக்காவிட்டால் கடவுள் எனக்காக தீர்மானம் செய்ய மாட்டார். சாத்தான் மற்றவர்கள் மூலம் எனக்காக தீர்மானங்கள் செய்ய வைப்பான். ஜெபம்: கர்த்தாவே, நீர் காட்டும் வழியில் செல்ல அதையே தேர்ந்தெடுக்க எனக்கு உதவி செய்யும். ஆமேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள்.